உலகெல்லாம் வாழ்கின்ற நற்றினை நண்பர்களே, இறைவன் அருளால் தொடர்கின்ற சேக்கிழார் செந்நெறி என்னும் இந்த சிந்தனை தொடரில் இன்று திருநீலகண்ட நாயனாரை சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணருடைய சபைக்கு அழைத்து வருகிறார். தில்லைவாழ் அந்தணர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபை புனிதர் சபை, நீதியை நிலைநாட்டுகிற சபை. அந்த சபையினிடத்திலே வந்த சிவபெருமான் அவர்களை தொடர்ந்து வந்த நீலகண்டரை முன்னே நிறுத்தி, தில்லைவாழ் அந்தணர்களே, இந்த வேட்கோவர் குளத்தில் வந்த திருநீலகண்டர் நான் கொடுத்து வைத்த திருவோட்டை தர மறுக்கின்றார். நான் அடைக்கலமாக இவரிடத்திலே கொடுத்து சென்ற திருவோட்டை பல நாள் கழித்து வந்து கேட்டேன். அந்த திருவோடு பாதுகாப்பாக வைக்கிறேன் என்று என்னிடத்திலே சொல்லிவிட்டு இப்பொழுது வந்து கேட்கிற பொழுது, அடைக்கலமாக தந்த பொருளை வந்து கேட்கிற பொழுது, நம்பிக்கையோடு கொடுத்து வைத்த பொருளை வந்து கேட்கிற பொழுது, அந்த ஓடு மறைந்து விட்டது, மாயமாகிவிட்டது, வைத்த இடத்தில் காணவில்லை என்றெல்லாம் சொல்லி அந்த திருவோட்டை என்னிடத்திலே கொடுப்பதற்கு மறுக்கிறான். எனவே அந்த திருவோடு உண்மையிலேயே இந்த நீலகண்டர் சொன்னது போல, அந்த திருவோடு உண்மையிலேயே மறைந்திருந்தால் உன் மனைவியின் கரத்தை பற்றி கொண்டு குளத்திலே மூழ்கி சத்தியம் செய் என்று சொன்னேன். அந்த திருவோட்டை நான் திருடவில்லை, அந்த திருவோடு நான் விரும்பவில்லை. அப்படி உண்மையிலேயே நான் விரும்பாமல் இருக்கிற பொழுது அது திருவோடு மறைந்தது என்ற உண்மையை நான் நம்ப வேண்டும் என்றால், உன் மனைவியின் கரத்தை பற்றி குளத்திலே மூழ்கி சத்தியம் செய் என்று சொன்னால் அதையும் மறுக்கிறான். தில்லைவாழ்ந்தனர்களே, நீங்களே நியாயத்தை கூறுங்கள். நீங்கள் நிச்சயமாக எனக்கு நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன் என்று சிவபெருமான் சொன்னார். இந்த இடத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக ஒரு ஊமை சொல்றார். கங்கையையும் சந்திரனையும் பாய்கின்ற பாம்புகளையும் மறைத்து வந்த சிவபெருமான் இந்த மறையவர்களிடத்திலே சொன்னார் என்று சொன்னார். சிவபெருமான் கங்கையையும் சந்திரனையும் பாம்புகளையும் மட்டும் மறைத்து வரவில்லை, ஓட்டையும் மறைத்து வந்தார். நீலகண்டருடைய உள்ளத்திலே மறைந்து இருக்கக்கூடிய அந்த இல்லற நெறி எது என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகவும் வந்தார் என்ற குறிப்பை சேக்கிழார் பெருமான் உள்ளே வைக்கிறார். அது மட்டுமல்ல, இது செய்தியை கேட்ட தில்லைவாழ் அந்தணர்கள் உடனடியாக சிவபெருமான் சொன்னதை அப்படியே கேட்டுவிட்டு தீர்ப்பு வழங்கவில்லை. உடனே தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் திருநீலகண்டரை பார்க்கிறார்கள். திருநீலகண்டரே, நீங்கள் தூய்மையான சிந்தையுடையவர்கள், அடியவர்களுக்கு நாளும் திருவோடு தானம் அளிப்பவர்கள். அப்படி திருவோடு தானம் அளித்து வாழ்கிற உங்களுடைய அடியார் வாழ்க்கையும் அன்பு வாழ்க்கையும் தில்லை பெருமான் மீது தாங்கள் வைத்திருக்கிற பற்றும் இந்த ஊர் அறிந்தது. உங்கள் உத்தம குணங்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இங்கே வந்திருக்கிற இந்த சிவயோகியார் தாங்களுடைய திருவோட்டை தாங்கள் அபகரித்து விட்டதாக சொல்கிறார்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். கேட்டவுடனே நீலகண்ட நாயனார் அந்த மறையவர்களை பார்த்து சொன்னார், அந்தணர்களே, இந்த அடியவர் ஒரு திருவோட்டை என்னிடத்திலே அடைக்கலமாக கொடுத்து வைத்தார். அப்படி கொடுக்கின்ற பொழுது பொன்னிலும் மணியிலும் சிறந்த திருவோடு என்று அதன் பெருமைகளையெல்லாம் சொல்லித்தான் என்னிடத்திலே கொடுத்தார். அந்த திருவோட்டை நானும் பாதுகாப்பான இடத்திலே தான் வைத்தேன். நான் என்ன செய்வேன்? எம்பெருமானுடைய திருவிளையாடலோ அல்லது அப்பெருமான் என்னிடத்தில் நடத்துகின்ற சோதனையோ அல்லது நான் முன் செய்த வினையினுடைய தொடர்ச்சியோ, அதை தேடி பார்த்தேன், காணவில்லை. எளியவனுடைய தூய்மையும் வாய்மையும் இந்த ஊர் அறிந்தது. மனத்தாலும் நான் பழி செய்யவில்லை. பிறருடைய பொருளை எந்த காலத்திலும் நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த ஓடு மறைந்து விட்டது. நான் என்ன செய்வேன் என்று அவர் வேதனைப்பட்டு நின்றார். உடனே அந்தணர்கள் எல்லாம், ஐயா, அவர் தந்த ஓட் நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள்,
அவர் கரத்தால் நீங்கள் திருவோடை வாங்கியதை ஒத்துக்கொண்டீர்கள். அப்படியானால் உங்கள் மனைவியின் கரத்தை பற்றி நீங்கள் இந்த குளத்திலே மூழ்கி அந்த திருவோட்டை நீங்கள் அபகரிக்கவில்லை என்று மூழ்கி கூறுவதுதானே நியாயம் என்று சொன்னார்கள். அதனை கேட்ட நீலகண்டர் என்ன செய்தார் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம்.